என்ன விஷயமா பார்க்கணும்? வீட்டில் வந்து அடிக்கடி சண்டைகள் வளர்ந்துன்னே இருக்கு, அடிக்கடி வந்துன்னே இருக்கு. வேறது மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன். நான் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? நான் டிரைவர், வண்டி டிரைவராக இருக்கிறேன். உங்கள் பேர்? பஷீர். பஷீர், எந்த கோரிக்கைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அத்தனை கோரிக்கையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். கோரிக்கை என்ன? வேண்டுதல். நமக்கு வந்து எவ்வளோ வேண்டுதல்கள் இருக்கும் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரம் இந்த க்ஷணம், இந்த நொடியிலிருந்து தொட்ட காரியம், துலங்க நினைத்த காரியம் நடக்க மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, அஷ்ட ஐஸ்வர்யத்தோட, நீண்ட ஆயுளோட, ரோகமே இல்லாத வாழ்க்கை என்னன்னைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும்னு நல்லா வேண்டிகிட்டு கை நல்லா வேணும். வந்திருக்கக்கூடிய வாக்கு அது அற்புதமான வாக்கு. வரக்கூடிய நாட்கள் ஒரு தடங்கு தடை இல்லாம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும். அதே நேரம் இல்லத்தில் அப்படின்னும் போது சின்ன சின்ன ஒரு திருஷ்டி தோஷங்கள்னு இல்லையா, அந்த தோஷங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம், வாரத்தில் புதன்கிழமையானா ஒரு புளி சாதமோ இல்லை எலுமிச்சை சாதமோ ஒரு தண்ணியோடு சேர்த்து தானம் கொடுங்க. காரணம் எதனால அப்படின்னா, பித்ருனுடைய தன்மைகள் சரிவர இல்லைன்னும் போது இல்லத்தில் மனநிம்மதி இருக்காது. அப்போ பித்ருக்கு உண்டான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி தானங்கள் மூலயமா தான் நிவர்த்தி பண்ண முடியும். இப்போது மனிதன் எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான், ஆனால் அவன் இதே உணவை மட்டும்தான் போதும்னு சொல்லுவாப்பில. அதனால அந்த தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது அதுக்கு உடனே நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தர்காவில் கைலி வாங்கி கொடுக்கணும். அந்த கைலி வந்து 9, 7, 5 அந்த மாதிரி கைலி வந்து தானம் கொடுக்கணும். இப்படி தானம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு டிரைவராக இருக்கிறீங்க, நாளைக்கு கார் சொந்தமாக வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அப்போ அந்த நிலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த சின்ன எளிய முறை பரிகாரம், அதாவது இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் செய்யணும். கையில் தானம் கொடுக்கறது வெள்ளிக்கிழமையில் செய்யணும். வேற என்ன கேட்கணும்? அதுதான் எனக்கு, அது இது ஒன்று தான் எனக்கு இல்லை. இதை நான் சொன்ன முறையில் நீங்கள் செய்யும்போது, ஏன்னா செய்யுனைகள் கிடையாது, கட்டுகள் கிடையாது, தோஷங்கள் கிடையாது, கண்டங்கள் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா 8 நாள் வந்து கட்டிடும். ஆனால் வாக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னும் போது சப்த கன்னிகளுடைய ஆசீர்வாதம் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய அந்த இதுவில். அதை சொல்லும் போது என்னன்னா, இந்த ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று திருஷ்டி தோஷங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பித்ருனுடைய தன்மை இதுவாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று உணவை தானமாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் கைலி தானமாக கொடுக்கணும். ஏன்னா இஸ்லாத்தில் வந்து ராகுங்கிறது அவங்களுக்கு சாதகம், எங்களுக்கு பாதகம், அவங்களுக்கு சாதகம். அந்த ராகு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு கைலியை தானமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா தர்காவில் வச்சு இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ டக்கு 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 நடக்கும். ஏன்னா அது கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த முறையை செய்யும். தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், N25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.